சிவகங்கைக்கு அருகே உள்ள கண்டாங்கிப்பட்டியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி தொடங்கியுள்ளது. மவுண்ட் லிட்ரா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெறும் இக்கண்காட்சியில் 200-க்கும் அதிகமான படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை ஸ்ரீ மீனாட்சி கல்வி குழுமங்களின் தலைவர் பாலகார்த்திகேயன் தொடக்கி வைத்தார். மது அருந்தியோ தலைக்கவசம் இன்றியோ இருசக்கர வாகனத்தை இயக்க முயன்றால் என்ஜினை செயலிழக்கச் செய்யும் சென்சார் கருவியை மவுண்ட் லிட்ரா பள்ளி மாணவர்கள் மனோ சக்திவேல் காட்சிப்படுத்தியிருக்கின்றனர். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் ஆட்டோமேட்டிக் பைக் லாக்கிங் சிஸ்டம். இந்த ஆட்டோமேட்டிக் பைக் லாக்கிங் சிஸ்டம் எப்படின்னா, யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஹெல்மெட் போடாமல் இருந்தாலோ இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதில் வந்து நாங்கள் சென்சார் பொருத்திக்கும், அதாவது ஆல்கோஹால் டிடெக்டிங் சென்சார். இந்த இது வந்து எப்படின்னா, யாராவது ட்ரிங்க் பண்ணியிருந்தா இது வந்து இந்த இதில் வந்து ஒரு வயர் கனெக்ட் ஆகிருக்கு, அது பேர் கண்டெக்சிங் வயர்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவரை கனெக்ட் ஆனால இப்போ ஆல்கோஹாலோ இல்லாட்டி யாராவது பைக்கை இது ஹெல்மெட் போடாமல் இருந்தாலோ இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து புதிய விஞ்ஞானிகளை கண்டுபிடிக்கிறது, இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குறது. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தான் எங்களால் இளம் விஞ்ஞானிகளை கண்டறிய முடியுது. எங்கள் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு அறிவியல் ஆர்வத்தை செயல் வடிவத்தில் காட்டுவதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நான் இதை கருதுகிறோம். இதுபோன்ற தொடர்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய புதிய தலைமுறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.